ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ரூபிஸ் ராயல் கேக்ஸ். இன்றைக்கு எனக்கு சமைக்கிற பொழுது ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது, அதை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இன்றைக்கு மார்னிங் வந்து நான் உப்புமா செய்தேன். நான் உப்புமா செய்துட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மூடிய வழியில் வச்சுட்டு ஒரு 1-2 மினிட்ஸ் இருக்க மாதிரி வைக்கிறேன். எடுத்து திருப்பி மூடுற பொழுது எனக்கு ஒரு பொம் பிளாஸ் சவுண்ட் வந்து கேட்டது. எனக்கு உண்மையிலேயே அந்த ஸ்ரீலங்கா பிரபலத்துக்கு நிற்கிற டைம் கேட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. பிறகு பார்க்குற பொழுது இந்த மூடி எல்லாம் புரோக்கன் ஆகி கற்கண்டு கொட்டப்பட்ட மாதிரி இருக்குது. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நான் உண்மையில இந்த நான்ஸ்டிக் சட்டி வந்து ஒரு நியர்லி 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். கறி வைக்கிற பொழுது நான் மூடி எல்லாம் குக் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஆஃப் பண்ணி 1-2 மினிட்ஸில் தான் இது நடந்தது. உண்மையில என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் உண்மையில நல்லா பயந்துட்டேன். உங்களுக்கு ஏன் இதை ஷேர் பண்ணுறேன்னு சொன்னால், நான் சட்டி குக் பண்ணி 1 மினிட்டால் தான் மூடினான். அப்படி இருந்து நடந்திருக்குது. ஆனால் குக் பண்ணி கொண்டிருக்கிறப்போ கறியெல்லாம் வச்சு மூடி ஹீட்டாக இருக்க அப்படி நடக்கல. ஆனால் என்ன உண்மையால் என்ன நடந்ததுன்னு தெரியல. நீங்களும் கவனமாக அதை சமைக்க பார்த்துக்கொள்ளுங்கோ. சில நேரத்தில் குவாலிட்டியான சட்டியோ இன்னும் தெரியல. ஆனால் அப்படியும் சொல்லல. அது இப்போ 2 இயர்ஸாக சமைக்க எனக்கு இதுவரையும் ஒன்றும் நடக்கல. நீங்கள் தான் என்ன பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்ன நடந்திருக்கலாம்ன்ட்டு. எனக்கு என்ன கவலை என்றால், சட்டி போனது பரவாயில்லை, இன்றைக்கு எனக்கு மார்னிங் பசிக்கு செய்த உப்புமாக சாப்பிட முடியும் என்றால் எனக்கு கவலையாக இருக்குது. பாருங்க திறக்க போகிறேன் எப்படி இருக்கோ தெரியல. பாருங்க என்னுடைய உப்புமா எல்லாம் இன்றைக்கு வேஸ்ட் ஆகிவிட்டது. இப்போ நான் இந்த பேக்கில் எடுத்து அப்படியே வீச போகிறேன். இந்த வீடியோ இன்றைக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே, நீங்களும் எல்லாரும் சமைக்கல பார்த்து சமையுங்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.